துலாம் துளாராசிக்கு எப்படி இருக்குது ஏழில் குரு குரு பார்வையோடு இருந்தீங்க ஒரு வருஷம் முழு முயற்சிகளெல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்தது இப்போது உங்கள் ராசி கெட்டில் வந்து உட்கார அஷ்டமத்தில் குரு எட்டில் குரு பொல்லார்னு ஒரு வாக்கியம் உண்டு ஆனால் ஒரு விஷயத்தில் நல்லாயிருக்குங்கய்யா கொடுத்த பணம் திரும்பி வரும் கொடுத்த பணம் திரும்பி வரும் வருமானம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கும் இப்போ எதிராளிக்கு கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய காலமாக இந்த ஒரு காலத்தை வச்சுக்கலாம் வருமான உயர்வு மறைமுக வருமானங்கள் அப்படின்னு சொல்கிறோம் சைடில் ஏதாவது பண்ணுறது அது மூலியமாக வருமானத்தை உருவாக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு தொழில் ரீதியாக ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் நான் வெளிநாட்டு வாய்ப்புக்கு போகணுன்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு அனுகூலமாக இருக்குங்கிறதுல ஐயமில்லை இடமாற்றம் உண்டியா கண்டிப்பாக ஒரு இடமாற்றத்தை உருவாக்குறார் தாய்நாட்டிலே உட்காந்துட்டிங்கன்னா வெளிநாட்டுக்கு போடுவார் இப்போ ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருக்காருன்னா சென்னைக்கு மாற்றி விட்டுருவார் சென்னையில் இருக்கிறவனுக்கு வேறு ஊருக்கு மாற்றுவார் அப்போ வேலையில் ஒரு மாற்றம் தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் விரயங்களை கட்டுப்படுத்துங்கள் இதன் மூலியமாக வரையான ஒரு கடன் மூலியமான விரயங்கள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கலாம் ஸோ கடன்கள் வாங்கும் பொழுது துளாராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் முதலீடுகளை அதிகரிக்க முயற்சி பண்ணுங்கள் பத்து ரூபா தான் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு ரூபாயாவது முதலீடு கொண்டு போய் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வருமானம் நல்லா தான் இருக்குது மறைமுகமாக கூட உங்களுக்கு வருமானங்கள் உருவாகும் எப்படி பணம் வருதுன்னு தெரில கொடுத்த பணமெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலமாகவும் இருக்கும் அதில் மாற்று கருத்துகளே இல்லை முயற்சிகள் முயற்சி முயற்சி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் 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 பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கும் தீராத ஒரு பிரச்சனையில் கடன் பண்ணிக்கிட்டிங்கன்னா தீராமல் போய் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துடும் கணவன் மனைவி உறவு நிலையில் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது மாணவர்களை பார்த்திங்கன்னா படிப்பு நல்லா இருக்கியா உங்களுடைய பயிற்சி நல்லா இருக்குது முயற்சி அதாவது போய் அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அந்த இடத்துல கொஞ்சம் பரீட்சை எழுதுகிறப்போ கோட்டை விட்டுறக்கூடாது இல்லை பேசும் பொழுது நன்றாக பேசும் பாட்டு எழுதும் பொழுது கோட்டை விட்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கிறதெல்லாம் நல்லா படித்து அப்படி நெட்டுரு போட்டு வச்சுருப்பீங்க அங்கே போய் அது ஞாபகம் வரணும் இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் அம்மாவுடைய ஆரோக்கியம் அல்லது அம்மா வழியில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள் இருக்குங்கிற பட்சத்தில் அதில் எல்லை பிரச்சனைகள் வரலாம் பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லை பிரச்சனைகள் வரலாம் அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்து ஒரு சிறப்பான நிலையே இருக்கும் வீடு கட்டுவது புதிய வீடு முயற்சிகள் அப்படிங்கிறது ஒன்று இல்லை வீடு கட்டினேங்க நான் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது இல்லையா மேலே ஒரு போர்ஷன் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து வீட்டில் மாற்றம் அது வீடு மாற்றம் அல்லது வீட்டில் மாற்றம் சொந்த வீட்டில் தான் அங்கே இருக்கேன் நாங்கள் போனோம் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க இல்லையா அப்போ வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் வரும் அல்லது நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் இப்போ வீடு மாற்றலாமான்னு இருக்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயமாக இருக்குது அம்மாவோட ஆரோக்கியம் இத்தனை நாள் பிரச்சனையில் இருந்ததுன்னா இப்போ அது சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் ஆதார் ஐடியிலிருந்து ஆரம்பித்து என்னென்ன டாக்குமெண்டேஷன் இருக்கோ இதையெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க கையெழுத்து மாற்றம் வரலாம் ஒரு சிலருக்கு பேங்க் அக்கௌண்ட் மாற்றுவீங்க பேங்க் வந்து ஒரு பேங்க்கில் இருக்கேன்னு இன்னொரு பேங்க்கு மாற்றக்கூடியது கையெழுத்தில் பிரச்சனைகள் யாருக்காவது ஜாமீன் போட போனோன்னு வச்சுக்கோங்க நானாச்சும் உனக்கு செக்யூரிட்டி கொடுக்குறேன்னு போய் நின்று மாட்டிக்காதீங்க அதனால் பிரச்சனைகளை தீராத பிரச்சனை யாருக்கோ உபகாரம் பண்ண போய் நம்ம உபதிரவம் இருக்குது பாருங்கள் இது தேவையில்லாமல் உங்களை வந்து சேரும் ஏன்னா இந்த துளாராசிக்கு ஒரு புத்தி உண்டு எல்லாத்தையும் எடை போட்டு பார்க்குறது அப்படின்னு ஸோ அந்த எடை போட்டு பார்த்தே எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் இந்த குரு பயிற்சி குரு பலம் இல்லை அப்படின்னாலுமே குடும்பஸ்தானங்கிற வருமானஸ்தானத்துக்கும் சுகஸ்தானத்துக்கும் குருவினுடைய பார்வை இருக்குது அம்மாவுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உங்களோட ஆரோக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் முக்கியமாக இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகளில் சிறு சிறு தொல்லைகள் சிறுநீரக கோளாறு இந்த மாதிரியான விஷயங்களை குரு கொடுக்கலாம் கட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால் சின்ன சின்ன ஆரோக்கிய பாதிப்புகள் அதிகமாகும் உணவிலும் கவனம் தேவை அதிர்ஷ்டம் திடீர்னு வேலை செய்ய ஆரம்பிக்கலாம் அதிர்ஷ்டம் உண்டு லாபம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு எதிர்பார்க்காத நேரத்தில் பணம் வருது வேணுங்கிறப்ப கிடைக்கிறதில்ல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் திருமணம் முயற்சி எடுக்கலாம் அப்படி இந்த ஒரு வருஷம் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த குருவினுடைய பார்வை அனுகூலமாகிறப்ப திருமண முயற்சி கை கூடி வரக்கூடிய கை கட்டும் தூரத்தில் வந்து முடிவுக்கு போகலாமா பார்க்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு மெதுவாக அப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பலம் நிறைந்த காலமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருந்தாலும் வருமானம் வரவு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்கிறது எட்டில் குரு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க எங்கே போனாலுமே ஒரு தடை தாமதங்களை கொடுத்து தான் பண்ணுவார் உங்களுடைய நாலாம் இடத்தை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு அது பண்ணுங்க அதுவே சிறந்த பரிகாரமாக இருக்கும் முதலீடுகளில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு நன்மையே தரும் இந்த குரு பயிற்சி எட்டில் குரு இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது சதவீதம் இந்த குரு பயிற்சி துளாராசிக்கு நன்மையானதாகவே இருக்கும் சனி இருக்கக்கூடிய நிலை நல்லா நல்லாயிருக்கு அடுத்து ராகுகேத்து மாற்றமும் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கப் போகுது ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் மூன்று கிரக மாற்றங்கள் எல்லாம் வரும் அப்போ எப்படி எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் அதே போல் உங்களுக்கு குரு தசை இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறப்ப கவனமாகவே துளாராசிக்காரங்க நான் சித்திரையில் பிறந்தேன் இப்போ குருதசை நடக்குதுன்னா கவனமாக இருங்க நூறு சதவீதம் இதில் யாரும் கோத்து விட்டுட்டு போயிடும் ஸோ அப்படி குரு தசை நடக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லம் அறுபது சதவீதம் சிறப்பான பலன்களை கொடுக்குறது வீட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பை தரும்